ஸ்ரீ குருபியோ நமஹ. நமஸ்காரம். ஸ்ரீ சௌந்தரிய லஹரி. ஸ்லோகம் 13. ஸ்ரீ தேவியை நமஹ. திருமண தடை நீங்க, தடைகள் நீங்கி விரும்பிய பெண்ணை மனம் முடிக்க, ஸ்திரீ வசியம் ஆக காமஜயம் உண்டாக, ஸ்திரீ வசியத்தா பிராப்தியர்த்தம் இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். இந்த ஸ்லோகத்துல அம்பாளோட கடைக்கண் பார்வை மகிமையை பத்தி சொல்லியிருக்கு. நரம் வர்ஷீயாம்சம் நயன விரசம் நர்மசுஜடம் தவாபாங்காலோகே பதிதம் அனுதாவந்தி சதசக கலத்வேணி பந்தாக குச்சகலஷ விஸ்ரஸ்த சிச்சயா ஹட்டா த்ருட்யத் காஞ்சியக விகலித துகூலா யுவதயக. நரம் வர்ஷீயாம்சம் நயன விரசம் நர்மசுஜடம் தவாபாங்காலோகே பதிதமனுதாவந்தி சதசக கலத்வேணி பந்தாக குஜகலஷ விஸ்ரஸ்த சிசயா ஹடா த்ருட்யத் காஞ்சியோ விகலித துகூலா யுவதய. நரம் வர்ஷீயாம்சம் நயன விரசம் நர்மசுஜடம் தவாபாங்காலோகே பதிதமனுதாவந்தி சதசக கலத்வேணி பந்தாக குஜகலஷ விஸ்ரஸ்த சிசயா ஹடா த்ருட்யத் காஞ்சியக விகலித துகூலா யுவதய. இந்த ஸ்லோகத்தோட பொருள், அம்பாளோட சௌந்தரியம் ரூப லாவண்யத்தை பத்தி போன ஸ்லோகத்துல பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துல அந்த சௌந்தரியவதியோட கடைக்கண் பார்வை மகிமையை பத்தி பார்க்க போறோம். அந்த அம்பாளோட கட்டாட்சமானது கடைக்கண் பார்வையானது ஒருத்தர் மேல பட்டுடுத்துனா அவனோட நிலை என்னன்றது, அவன் எப்படி காமேஸ்வரனோட அம்சம் உடையவனாகிறான்றத சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. இதை எப்படி சொல்லலாம்னா, சூரியனை எடுத்துப்போம். சூரியனோட ஒளி ரொம்ப பவர்ஃபுல் இல்லையா, அது கீழே ஒரு ஜல்லிக்கல் இருக்கு. அந்த சூரியனோட ஒளியானது அந்த ஜல்லிக்கல் மேல பட்டு அது எப்படி பிரகாசமா ஒளி வீசும் இல்லையா, அது வைரமோன்னு நினைக்கிற அளவுக்கு அது ஜொலிக்கும் இல்லையா, அது போலதான் அந்த அம்பாளோட சௌந்தரிய கடாட்சம் ஒருத்தர் மேல பட்டுடுத்துனா ஒரே ஒரு தகுதி தான், அவன் நரம் மனுஷனா இருக்கணும் அப்படிங்கிறார். இங்க அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, அவன் மூடனா இருந்தாலும் சரி, மூர்க்கனா இருந்தாலும் சரி, கிழவனா இருந்தாலும் சரி, இல்ல அங்கஹீனமா இருந்தா கூட பரவாயில்ல, எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அந்த அம்பாளோட கட்டாட்சம் அவன் மேல பட்டுடுத்துனா அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அகம் தூய்மையாகி அவனுக்கு அந்த மன்மத தேஜஸ் கிடைச்சி விடுறதான், அவன் காமேஸ்வரனோட அம்சம் உடையவனாயிடுறான் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கார். அது எப்பேற்பட்ட மன்மத தேஜஸ்னா, எல்லோரையும் ஆகர்ஷிக்கிற கவர்ந்திழுக்கக்கூடிய மன்மத தேஜஸ் கிடைச்சுடுறதான் அவளுக்கு. எல்லோரையும்னா எல்லோரையும், அதாவது வயசானவாள்ல இருந்து சின்ன பொண்கள் வரைக்கும் எல்லோரும் அவனால ஆகர்ஷிக்கப்பட்டு அவன் கூடையே இருக்கணும், அவன் பின்னாடியே போற அளவுக்கு அப்படி ஒரு மன்மத தேஜஸ் அந்த அம்பாளோட கட்டாட்சம் பட்டா வந்துடுறதான். ஆச்சாரியால் இதுல என்ன சொல்றான்னா, அம்பாளோட கட்டாட்சம் படுறதால அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, அவனுடைய அகம் தூய்மையாகி அக அழகு வந்து அதனால அவனோட புற தோற்றம் ரொம்ப அழகாயிடுறது அப்படின்னு சொல்றா. அகம் அழகாயிடுத்துன்னா அதோடைய வெளிப்பாடு ரிசல்ட் எப்படி இருக்கும், சந்தோஷம் வெளியில முகத்துல தெரியும் இல்லையா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இல்லையா, அவ்வளவு ஆகர்ஷிக்கிற அழகு கிடைக்கும். இதுக்கு நாம உதாரணமா அஷ்டாவக்ரரையே எடுத்துக்கலாம். அவருடைய உடம்பு எட்டு வித கோணலா பார்வைக்கு ரொம்ப கோரமா பார்க்கவே முடியாத அளவுக்கு இருக்குமா, ஆனா 11 வயசுல அவருடைய உடல் எவ்வளவு அழகா எல்லாம் சரியாகிடுது இல்லையா. அது போல எப்பேற்பட்டவனா இருந்தாலும், பாக்கிறதுக்கே குரூபியா சக்தியற்றவனா இருந்தாலும், அந்த அம்பாளோட கட்டாட்சம் பட்டுடுத்துனா அவளுக்கு எல்லா விதமான தேஜஸும் வந்துடும். இதுல இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கு, சகல விஷயங்கள்லயும் எல்லாத்துலயும் நமக்குள்ள சித்த விகாரங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும்ன்றதுக்காக அம்பாள் கரும்பு வில்லையும் புஷ்ப பானங்களையும் தன்னோட கையில வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த அம்பாளோட கட்டாட்சம் நமக்கு ஏற்பட்டாச்சுன்னா முகக்கவி சொல்லிருக்கிறது போல எல்லாத்தையும் சமமா பார்க்கக்கூடிய திருஷ்டி, எந்த விஷயங்கள்லயும் மோகம் ஏற்படாத நிலை எல்லாமே உண்டாகிடும். அம்பாளுடைய கட்டாட்சம் கிடைச்சா எவ்வளவு காமத்தை உண்டு பண்ணும்படியான வஸ்து இருந்தாலும் அது காமத்தை உண்டு பண்ணாது அப்படின்னு மகாபெரிவா சொல்லியிருக்கா.
அதாவது அம்பாளோட கடைக்கண் பார்வை பட்டதுன்னா எப்பேற்பட்ட கிழவனாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு குருபியா சக்தியற்றவனா இருந்தாலும் அவன் பின்னால அழகான பெண்கள் தங்களுடைய எல்லாத்தையும் விட்டு அவனை தொடர்ந்து வருவார்கள் அப்படின்றது இந்த ஸ்லோகத்துக்கு நேரடியான பொருளா சொல்லப்பட்டிருக்கு. நரம் வர்ஷியாம்சம் நயன விரசம் நர்ம சுஜடம் தவா பாங்காலோகே பதித மனுதாவந்தி சதசக கலத்வேணி பந்தாக குச்சகலஷ விஸ்ரஸ்தசிச்சயா ஹட்டாத்ருட்யத் காஞ்சியோ விகலிதது கூலாயுவதய. ஜப்பமுறையும் பலனும். காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 6 நாட்கள் தினமும் 1000 முறை இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் தார்மீக முறையில் தாம் விரும்பும் பெண்ணை அடைவதற்கு ஏற்பட்ட தடைகள் நீங்கி அந்த ஸ்திரீ லாபம் ஏற்படும். அதர்ம வழியில் முயற்சித்தால் விபரீத பலன்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நைவேத்தியம் த்ரிமதுரம் அல்லது அன்னம். ஸ்ரீ தேவியை நமக. ஸ்ரீ குருப்யோ நமக. நமஸ்காரம்.